கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். நாட்டில் பல இடங்களிலும் பலவிதமான குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த குற்றத்திற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது அத்தனையுமே எல்லாருடைய கவனத்துக்கும் வருதா அப்படின்னா கிடையாது. அந்த குற்றத்திற்கான காரணமும் அதில் சம்பந்தப்பட்டவங்களின் அடையாளங்களும் தான் குற்றத்தின் போக்கை வேற ஒரு கோணத்துக்கு மாற்றுது. அதுலேயும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் அப்படிங்கிறது நம்ம சமூகத்தின் நிலையை பிரதிபலிக்கிறதாக அமையும் அப்படிங்கிறத காட்டு மதமாக அமைந்த இரண்டு சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். யான பயிற்சிக்கு சென்ற பெண் கிணற்றில் சடலமாக மீட்பு. ஈஷா யோகா மையத்தில் தொடரும் மர்மங்கள். டெல்லியை உலுக்கிய சாலை விபத்து. 12 கிலோமீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்ட பெண். முதலாவதாக கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஈஷா மையத்துக்கு யோகா பயிற்சிக்காக சென்ற பெண் காணாமல் போன நிலைமையில் கடந்த வாரம் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் கோவை மட்டும் இல்லை தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியதின் உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். தமிழகத்தில் கோவை மாவட்டம் தொழில்துறைக்கு எந்த அளவிற்கு பிரபலமோ அதே அளவிற்கு யோகா தியானம் போன்ற ஆன்மீகத்திற்கும் பிரபலம் என்பதை ஈஷா யோகா மையம் நமக்கு அடையாளப்படுத்தி வருகிறது. இதனால் வசப்பட்ட பல வெளிநாட்டவர்களும் என்றைக்கும் கோவையில் வலம் வருவதே இதற்கு சாட்சி. ஆன்மீக சேவைக்கு பெயர் பெற்ற அளவிற்கு சற்றும் குறைவில்லாமல் அவ்வப்போது சர்ச்சைகளுக்கும் தீனி போடுகிறது ஈஷா யோகா மையம். கடந்த சில மாதங்களாக சர்ச்சைகள் எதுவும் இல்லாமல் இருந்த நிலையில் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வரும் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியைச் சேர்ந்த பழனிக்குமார் என்பவர் ஈஷா யோகா மையத்திற்கு யோகா பயிற்சிக்காக சென்று தனது மனைவியை காணவில்லை என்று டிசம்பர் 19ஆம் தேதி கோவையில் உள்ள ஆலந்துறை காவல் நிலையத்தில் புகார் அளித்து மீண்டும் ஈஷாவை குறித்து சர்ச்சையை கிளப்பினார். அதில் கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி காலை 6 மணிக்கு எனது மனைவி ஒரு வார யோகா பயிற்சியில் கலந்து கொள்வதற்காக ஈஷா யோகா மையத்தில் விட்டு சென்றேன். அதன் பிறகு ஒரு வார கால பயிற்சி முடிந்து அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவதற்காக 18ஆம் தேதி அன்று காலை 7 மணிக்கு ஈஷா யோகா மையத்திற்கு சென்று வெளியில் காத்திருந்த நிலையில் 12 மணிக்கு வகுப்பு முடிந்தும் மனைவி வெளியே வராததால் மாலை சுமார் 3 மணிக்கு உள்ளே சென்று விசாரித்த பொழுது வகுப்பு முடிந்து அனைவரும் சென்று விட்டனர் என்று கூறியதாகவும் இதன் பின்னர் பல இடங்களில் தேடியும் மனைவி கிடைக்கவில்லை எனவும் புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த ஆலந்துறை போலீசார் காணாமல் போன சுபஸ்ரீ குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த பொழுது சுபஸ்ரீ டிசம்பர் 18ஆம் தேதி காலையில் வகுப்பிலிருந்து கர்ப்பவாசல் வழியாக வெளியேறி அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக செல்வது பதிவாகியிருந்தது. இதையடுத்து அவருடைய கணவர் பழனிக்குமாரிடம் மேற்கொண்டு விசாரித்த பொழுது தன்னுடைய மனைவி சுபஸ்ரீ காணாமல் போன அன்று தனது செல்போனுக்கு ஒரு புதிய எண்ணிலிருந்து மிஸ்டு கால் வந்ததாகவும் அந்த எண்ணை தொடர்பு கொண்ட பொழுது மறுமுனையில் பேசிய நபர் தான் ஒரு கால் டாக்ஸி டிரைவர் என்றும் ஒரு பெண் தனது கணவரிடம் பேச வேண்டும் என்று தன்னுடைய போனை வாங்கி போன் செய்த பொழுது யாரும் அழைப்பை ஏற்காததால் திருப்பி கொடுத்து விட்டு தன்னுடைய காரில் ஏறி செம்மேடு முட்டத்து வயல் பகுதியில் இறங்கியதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து போலீசார் 6 தனிப்படைகளை அமைத்து மாயமான சுபஸ்ரீயை தேடி வந்த நிலையில் அவருடைய கணவரும் எப்படியும் தன்னுடைய மனைவி திரும்ப வந்துவிடுவார் என்று நம்பிக்கையுடன் இருந்துள்ளார். ஆனால் இந்த புதிய வருடம் பழனிக்குமாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்க காத்திருந்தது. கணவன் மனைவி இந்த 2 பேருமே ஈஷா யோகா மையத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளையும் ஆர்வத்தோடு ஏற்கனவே கலந்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. கடந்த 4 வருடங்களுக்கு முன்னாடியும் கூட இதே போன்ற யோகா பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டதுனால தான் கடந்த டிசம்பர் மாதம் நடந்த யோகா பயிற்சி வகுப்புக்கும் போகிறதுக்கு ஆர்வம் காட்டினதுனால மனைவியின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக கணவர் பழனிக்குமாரே ஈஷாவுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்த நிலைமையில் சுபஸ்ரீ எப்படி காணாமல் போனாங்க அப்படிங்கிறது தெரியல. புதிய வருடம் இனிமையாக ஆரம்பிக்கும் அப்படின்னு இருந்த இந்த தம்பதியினரின் வாழ்க்கையில் இந்த புதிய வருடம் பழனிக்குமாருக்கு கொடுத்த அதிர்ச்சி என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஜனவரி 1ஆம் தேதி நல்ல ஆண்டாக விடியும் என்று இருந்த பழனிக்குமாருக்கு காவல்துறையிடமிருந்து ஒரு அழைப்பு வந்துள்ளது.
அதில் செம்மேட்டை அடுத்த காந்தி காலனியில் உள்ள விவசாய கிணற்றில் பெண் பிணம் ஒன்று மிதப்பதாக தகவல் கிடைத்திருப்பதாகவும் அங்கு வந்து அடையாளம் காட்டும்படியும் கூறியிருக்கின்றனர். இதை கேட்டு பதறிப்போன பழனிக்குமார் போலீசார் கூறிய இடத்திற்கு வந்துள்ளார். அங்கு போலீசாரும் தொண்டாமுத்தூர் தீயணைப்பு நிலைய வீரர்களும் கயிறு கட்டி கிணற்றில் இறங்கி மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு இளம்பெண்ணின் உடலை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். பிறகு சுபஸ்ரீயின் கணவர் பழனிக்குமாரை அழைத்து சடலத்தை காட்டிய பொழுது உடல் அடையாளம் தெரியாத அளவிற்கு இருந்ததால் அந்த பெண் கையில் அணிந்திருந்த ஈஷா தியான மையத்தின் மோதிரத்தை வைத்து இது தன்னுடைய மனைவி சுபஸ்ரீதான் என்று உறுதிப்படுத்தினார். இதையடுத்து சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் சுபஸ்ரீ பற்றி ஈஷா நிர்வாகத்திடம் விசாரித்த பொழுது இது தங்களுடைய வளாகத்திற்கு வெளியே நடந்த ஒரு சம்பவம் என்பதால் அது குறித்து கருத்து ஏதும் கூற முடியாது என மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஈஷா யோகா மையத்திலிருந்து காணாமல் சென்ற பெண் மரணமடைந்த விவகாரம் அப்பகுதி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து தமிழக அரசு தகுந்த விசாரணை நடத்த வேண்டும் என பல இடங்களில் போராட்டம் விடுத்தது. தொடர்ந்து ஈசா யோகா மையத்தில் இப்படிப்பட்ட மர்ம மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஈசா மையத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பது மக்களுக்கு தெரியவில்லை. காவல்துறையும் நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. அரசும் கவனக்குறைவாக இருப்பது என்பது மக்கள் மத்தியிலே சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது. எனவே இந்த மர்மமான கொலை மட்டுமல்ல, ஈசா யோகா மையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், சம்பவங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, இவைகளை பற்றியும் அரசுக்கு சொந்தமான அரசு நிலங்களையும் அதேபோல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டிற்கு சொந்தமான இடங்களையும் கைப்பற்றி இந்த நடவடிக்கை இது நடவடிக்கை நடத்தி கொண்டிருப்பது என்பது ஏற்கனவே பலமுறை புகார் செய்யப்பட்டுள்ளது. எனவே அரசாங்கம் தலையிட்டு ஈசா யோகா மையத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்பதனை பற்றி மக்களுக்கு தெளிவாக அறிவிக்க வேண்டும். நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சுபசிவையினுடைய அது கொலை அல்லது வேறு என்ன என்பதனை பற்றி மக்களுக்கு தெரிய வேண்டும். உடனடியாக உயர்நீதிமன்றத்தினுடைய ரிட்டையர்டாக இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியை வைத்துக்கொண்டு விசாரணை நடத்தி அந்த விசாரணையினுடைய உண்மையான நன்மைகளை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மாதர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் சுபஸ்ரீயின் மர்ம மரணம் குறித்து விசாரணை நடத்தி உண்மையை வெளியில் கொண்டு வர வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது போன்ற சம்பவங்கள் அடுத்தடுத்து ஈஷா யோகா மையத்தில் தொடர்கதையாகி வருவதாகவும் சுபஸ்ரீ சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை அவசர அவசரமாக பிரேத பரிசோதனை முடித்து உடலை ஒப்படைத்துள்ளதும் அவர்களின் குடும்ப வழக்கப்படி புதைக்க வேண்டிய உடல் எரிக்கப்பட்டுள்ளதும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதால் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் சேர்ந்து யாரையோ காப்பாற்ற முயற்சிப்பதாக பல குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ள நிலையில் இந்த விசாரணைக்கு அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர். அவ்வளவு எளிதாக உடற்கூறு செய்து உடனடியாக எரிக்கப்பட்டிருக்க வேண்டியதில்லை என்பதெல்லாம் இப்போது சர்ச்சையாக இருக்கிறது. ஆகவே 18 தேதியிலிருந்து காணவில்லை என்ற போது கூட ஏன் உரிய விசாரணை நடத்தப்படவில்லை, ஏன் ஈசா யோகா மையத்தில் அதனுடைய நிர்வாகிகளை விசாரணைக்கு அழைக்கவில்லை என்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் எழுகிறது. ஆகவே இப்போது எழுந்திருக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, ஒன்று, ஈசா யோகா மையத்தை அரசு கையகப்படுத்தப்பட வேண்டும். சுபஸ்ரீயினுடைய மரணத்திற்கு ஒரு குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். அரசு உடனடியாக இதில் தலையிட்டு உரிய நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுகிறது. ஏனென்றால் இது ஒரு முதல் மரணம் அல்ல. இதற்கு முன்னால் ஈசா யோகா மையத்தில் பல மர்ம மரணங்கள் நடந்திருக்கிறது. உடற்கூறாய்வு செய்யாமலேயே, காவல்துறைக்கு புகார் கொடுக்காமலேயே சில உடல்கள் எரிக்கப்பட்டதும் அடக்கம் செய்யப்பட்டதெல்லாம் முன்பு இருந்த யதார்த்தமான நிலைமை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஈசா நிறுவனத்தில் பிரதமர் உட்பட அமைச்சர்கள் அடிக்கடி சென்று வருவது, உயர் அதிகாரிகள் சென்று வருவதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் தடுக்கப்பட வேண்டும் என
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இப்போது முன்வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான மர்ம மரணங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சமீபத்தில் ஈஷாக்கு பயிற்சி வகுப்புக்கு சென்ற மாணவி ஒருத்தங்க சடலமாக மீட்கப்பட்டாங்க. இப்போ வரைக்கும் அதற்கான விடை தெரியல. அதே போல் பள்ளி மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவிகள், இளம் வயது பெண்கள் நிறைய பேர் இப்போது தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கான வழிகாட்டுதல், அதற்கான ஆலோசனைகள் அவங்களுக்கு இல்லாத தான் இதுக்கு காரணம். முகம் தெரிந்த மனிதர்களை விட முகம் தெரியாத மனிதர்களால் வர த்ரெட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. குறிப்பாக ஆர்ப்பாட்டத்தில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜன் உள்ளிட்ட 100+ மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் சுபஸ்ரீயின் மர்ம மரணம் குறித்து முக்கிய அரசியல் புள்ளிகளும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருவதால் இந்த வழக்கிற்கு மேலும் மேலும் அழுத்தம் கூடி வருகிறது என்றாலும் உண்மை வெளிவருமா என்பதில் சந்தேகமே மிஞ்சுகிறது. அவள் தங்கச்சி வந்து தற்கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவ்வளோ ஒரு தைரியமான பொண்ணு, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஈவன் அந்த அவங்க பாடி எடுத்த இடமும் அவங்க ரோட்டில் நடந்து வந்ததுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு இதில் போய் திரும்பி அந்த இடத்துல கிணறு இருக்குது அப்படின்னு தேடி போய் விழுகிற அளவுக்கு கூட அந்த அளவுக்கெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அது என்னங்கிறது நான் கவர்மெண்ட் தான் பார்த்து. போலீஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அவங்க இன்வெஸ்டிகேஷன்? போலீஸ் தரப்பில் அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி கூட வந்துருந்தாங்க, வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சேம் ரிப்போர்ட் இன்னும் கைக்கு வரல எங்களுக்கு. அது வந்தால் தெரியாது என்ன மென்ஷன் ஆகிட்டு அப்படின்னு. அதனால் இது வந்து கவர்மெண்ட்டு தான் சொல்லணும் எங்களுக்கு எந்த ரிசல்ட்டாக. இது எங்கள் வாதம் வந்து பார்த்திங்கன்னா இது தற்கொலை இல்லை, அது நல்லா தெரியும். நீங்கள் வந்து நல்லா முழுமையாக இறங்கி விசாரணை பண்ணி இதோட முடிவு எங்களுக்கு சொல்லலாம். இவங்களுடைய மனநிலை ஃபஸ்ட்டு போகிற பிறந்தப்போ, அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் காண்டாக்ட்ஸ் இருந்தாங்களா? அங்கே போய் ஒரு வாரம் காண்டாக்ட்ஸ் எதுவும் கிடையாது. அங்கே காண்டாக்ட்ஸே இல்லை. ஒரு வாரம் வந்து மொபைல் அலோடு இல்லை. இங்கே போகிறதுக்கு முன்னாடி நாள் தான் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அவங்க வந்து தெளிவான பொண்ணு அந்த இதுலாம் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இது வரைக்கும் பண்ணது. ஈவன் ஒரு சளி காய்ச்சல் வந்தாலும் டேப்லெட் போட முடியும். அதனால் அவங்களுக்கு அந்த டேப்லெட் போடுறது என்ன அந்த இதில் பழக்க முடியாது. இதுவரைக்கும் டெல்லியில் நடந்த பல சம்பவங்கள் இந்த நாட்டையே உலுக்கக்கூடிய கொடூரமான சம்பவங்களாக தான் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு மருத்துவ மாணவி நிர்பயா பாலியல் கொலை, இப்போ சமீபத்தில் நடந்த ஸ்ரத்தாவின் கொலை, இப்படி பல இருக்குது. அந்த வரிசையில் தான் இப்போது நடந்திருக்கக்கூடிய கார் விபத்து சம்பவமும் மறக்க முடியாததாக மாறியிருக்கு. புத்தாண்டு பிறக்கும் போதே டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் இளம் பெண் ஒருவர் கார் விபத்தில் சிக்கியது மட்டும் இல்லாமல் சுமார் 14 கிலோமீட்டருக்கு அவருடைய உடல் காருக்கு அடியில் சிக்கி தார் சாலையில் தர தரவென இழுத்து வரப்பட்ட கொடூரமான சம்பவத்தை பற்றி இப்போ பார்ப்போம். டெல்லி நமது நாட்டிற்கு மட்டுமல்லாமல் குற்றங்களுக்கும் தலைநகரமாக திகழ்ந்து வருகிறது என்பதுதான் வேதனை. நாட்டையே உலுக்கும் பல குற்றங்கள் நடந்துள்ள டெல்லியில் இந்த 2023 பிறக்கும் போதே ஒரு பெண்ணை பலி கொண்டதோடு அதன் சடலம் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் இழுத்து வரப்பட்ட கொடூரத்தின் உச்சமாக இன்றைக்கு நாட்டையே உலுக்கியிருக்கிறது. ஜனவரி 1 உலகமே புத்தாண்டு கொண்டாட்டத்தில் திளைத்து கொண்டிருந்த வேளையில் டெல்லியிலும் எங்கு பார்த்தாலும் பட்டாசு ஆடல் பாடல் களைபரப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அதிகாலை சுமார் 3:30 டெல்லியில் உள்ள கஞ்சவாலா என்னும் பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் நாட்டையே உலுக்கும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. அந்த அதிகாலை வேளையில் திடீரென ஏதோ ஒரு சப்தம் கேட்டு அந்த பகுதியில் உள்ள தனது கடையில் தூங்கிக் கொண்டிருந்த ஒருவர் எழுந்து பார்த்த பொழுது அங்கு அவர் கண்ட காட்சியை அவரது கண்களால் நம்ப முடியாததாய் இருந்தது. ஆம், ஒரு இளம்பெண் காருக்கு அடியில் சிக்கிய நிலையில் உடைகள் கிழித்து கிட்டத்தட்ட நிர்வாண நிலையில் தார் சாலையில் தரதரவன இழுத்துச் செல்லப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து காரை நோக்கி கைகளை அசைத்து நிறுத்த சொல்லியிருக்கிறார். ஆனால் காரில் இருந்த நபர்களோ அவரின் சைகைகளையும் கூச்சலையும் சற்றும் கவனிக்காதவர்களாக காருக்கு அடியில் சிக்கிய பெண்ணின் உடலோடு அந்த பகுதியில் சுற்றி வந்துள்ளனர். இதையடுத்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த அந்த நபர்
வேறு ஒரு வாகனத்தில் அவர்களை தேடியிருக்கிறார். ஆனால் அவர்கள் மாயமாகி இருந்த நிலையில் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த சுல்தான்புரி போலீசார் அங்குள்ள சாலையில் ரோந்து சென்று அந்த காரை தேடியிருக்கின்றனர். அப்போது அதிகாலை சுமார் 4:40 மணிக்கு சுல்தான்புரி பகுதியில் ஒரு இளம்பெண்ணின் உடல் மிகவும் மோசமான காயங்களுடன் உடலில் ஆடைகள் எல்லாம் கிழிந்த நிலையில் கொடூரமான முறையில் உயிரிழந்து கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். நடந்த சம்பவம் குறித்து விசாரணையில் இறங்கிய போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்தனர். அதில் ஒரு காரின் அடியில் சிக்கிய பெண்ணின் உடலை சாலையில் இழுத்து கொண்டு அந்த கார் அப்பகுதியில் செல்வது உறுதியானது. இதையடுத்து அந்த காரின் நம்பரை வைத்து காரின் உரிமையாளர் யார் என்று விசாரித்த பொழுது பல உண்மைகள் வெளிவந்தன. சம்பவம் நடந்த பொழுது காரின் உரிமையாளர் காரில் இல்லாததும் அவரின் நண்பர்களான ஆட்டோ ஓட்டும் தீபக் கண்ணா, உத்தம் நகரில் உள்ள வங்கி ஒன்றில் பணிபுரியும் அமித் கண்ணா, சிபியில் உள்ள ஸ்பானிஷ் கலாச்சார மையத்தில் பணிபுரியும் கிருஷன், சலூனின் முடித்திருத்தும் வேலை செய்யும் மிதுன் மற்றும் சுல்தான்புரியில் ரேஷன் வியாபாரம் செய்யும் மனோஜ் மிட்டல் ஆகிய 5 பேரும் காரை எடுத்துக்கொண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு சென்றது தெரிந்தது. இதையடுத்து உடனடியாக அவர்கள் 5 பேரையும் அவரவர் வீடுகளுக்கே சென்று கைது செய்தனர் போலீசார். நடந்த சம்பவம் குறித்து அவர்களிடம் விசாரித்தனர். அப்போது அப்படி ஒரு சம்பவமே தங்கள் யாருக்கும் தெரியாது என்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இருந்ததால் அனைவரும் மது அருந்திருந்த நிலையில் காரில் சத்தமாக பாட்டு கேட்டதால் என்ன நடந்தது என்றே தெரியவில்லை என்றும் கூறியிருக்கின்றனர். போலீசார் வந்து விசாரித்த பிறகுதான் நடந்த சம்பவம் குறித்து தங்களுக்கே தெரிய வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். டெல்லியில கஞ்சவாலால ஒரு பெண் காரு கடியில் மாட்டிக்கிட்டு அவங்க தலைதான் எழுத்து போன ஒரு 12 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்க 5 பேர் கேட்டால் வந்து வேற ஒருத்தர் காரா, ஆனால் அதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் தான் சொல்கிறாங்க. இதையும் தயவுசெய்து போலீஸ் விசாரிக்கணும். ஏன்னா வந்து ஒருவேளை ஒரு பெரிய பணக்காரா இருந்து அவங்களை காப்பாற்றிட்டு 5 ஃப்ரெண்ட்ஸை கூட மாட்டி விட்டுருக்கான். இது வழக்கமாக நடக்கிறது தான், இது சினிமாவில் இல்லை ஒரிஜினல் எல்லாருமே நடந்துகிட்டு இருக்குதான். ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு ஆட்டோக்காரரு, ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி, ஒரு முடிவெற்றவர், ஒரு அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல் உண்மையா நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் முதல் பார்க்கணும். இறங்கி வேற யாராவது போனால் நல்லதையும் பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து இது யாரும் மோட்டிவ் காண்டையும் பார்க்கணும். மூணாவது பப்ளிக்கில் ஒருத்தர் வந்து கடையில் ஒரு கை காமிச்சிருக்காரு, கை காமிச்சு நிறுத்த சொல்லியிருக்காரு. அப்படி நிறுத்த சொல்லியும் இவங்க வந்து கண்டுக்காமல் 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கிறாங்கன்னு அப்புறமா அடுத்த நாள் போலீஸ் அரெஸ்ட் பண்ணால் நாங்கள் குடிபோதில் இருந்தோம்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப உச்சக்கட்டத்தோட ஒரு அலட்சியம். அப்போ சரியான நிர்வாக திறமை இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். பேன் இந்தியாவில், இது வந்து பேன் இந்தியாவில், இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் இந்த மாநிலம் அந்த மாநிலம் சொல்லலை. ஏன் அப்படின்னா இது கார்பரேட்டு பெரிய லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களாம் வந்து நம்மளுக்கு அவங்கள வந்து நம்ம குற்றம் சொல்கிறாங்கனால செல்ஃபோன் ட்ரைவிங் பற்றி சொல்கிறதில்ல. குடி வந்து அரசாங்கம் நடத்துது சில இடத்துலனால அதை குடியை பற்றி நம்ம முடிச்சமாச்சிடறோம். நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு நடிகை முன்னணி நடிகை வந்தாங்க. இப்போ சமயமாக பழையாளில் முன்னணி நடிகை வந்தாங்க, ஈஸியாக இங்கே ஒரு பெரிய ஆக்ஷன் பண்ணாங்க, அந்த மேட்டர் என்னாச்சு அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. இதே ஒரு சாதாரண மனிதாக இருந்தால் இன்றைக்கி அது பிரச்சனை வேறு. ஸோ அதனால் விஐபிங்கெலாம் என்ன, எல்லாருக்கும் ஒரு உயிர்னு முதல்ல நினைக்கணும். அரசு வந்து யாராக தான் அதை வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கணும். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது போதையில் தங்களையே மறந்த சில மனித மிருகங்கள் சாலையில் இருசக்கர வாகனத்தில் போன பெண்ணை இடித்து தள்ளினது மட்டும் இல்லாமல் அவங்க காருக்கு அடியில் சிக்கிய நிலைமையில் பல கிலோமீட்டர்களுக்கு அந்த காரை ஓட்டி சென்று அந்த பெண்ணின் உடல் சிதைந்து உருக்குறைந்து போகிற அளவுக்கு போயும் கூட அந்த காரை நிறுத்தாமல் சென்றதன் பின்னணி என்ன, அந்த காரில் இருந்த மாபாதக செயலை செய்தவர்கள் யார், போலீஸார் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். உயிரிழந்த பெண்ணின் தாயார் அவரது மகளின் உடலை பார்த்த பொழுது ஆடைகள் கிழிந்து கிட்டத்தட்ட நிர்வாண நிலையில் இருந்துள்ளார். எனவே தன்னுடைய மகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக முழு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தங்களுக்கு உரிய நீதி வேண்டும் என்றும் கதறியுள்ளார். இதையடுத்து நடந்த சம்பவம் நாடு முழுவதும் பரவி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதன் விளைவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, டெல்லி காவல்துறை மூத்த அதிகாரி ஷாலினி விசாரணை நடத்தி விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டார். இதனால் இந்த வழக்கின் அழுத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கவே சம்பவம் நடந்த டெல்லியின் முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவாலும் மிகுந்த காட்டத்துடன் நடந்த சம்பவத்திற்கு தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். பிறகு நடந்த சம்பவமானது மிகவும் வெட்கக்கேடானது என்றும் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையாக தூக்கிலிட வேண்டும் என்றும் கூறினார். இது எங்கும் நடக்காத மிகவும் அரிதிலும் அரிதான குற்றமாக இருப்பதாகவும் இந்த சமூகம் எதை நோக்கி செல்கிறது என எனக்கு புரியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.
அதே நேரத்தில் அவரது ட்வீட் பதிவிலும் இது குறித்து பதிவிட்டு கஞ்சன்வாலா சம்பவம் தொடர்பாக துணைநிலை ஆளுநருடன் பேசியதாகவும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதாகவும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் அரசியல் செல்வாக்கு கொண்டவர்களாக இருந்தாலும் மெத்தனம் காட்டாமல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியதாகவும் தெரிவித்திருந்தார். மிகுந்த கவனத்தை பெற்றுள்ள நெஞ்சை உறைய வைக்கும் சம்பவத்தில் சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதால் பாலியல் வன்கொடுமைக்கு பிறகு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று அவரது உறவினர்களும் ஆர்ப்பாட்டம் செய்வோரும் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அதற்கு பதில் தெரிவித்த டெல்லி காவல்துறை செய்தி தொடர்பாளர் சுமன் நல்வா, நடந்த சம்பவத்தின் ஒவ்வொரு அம்சமும் விசாரிக்கப்படும் என்றும் பிரேத பரிசோதனையில் வேறு ஏதாவது தெரியவந்தால் அந்த பிரிவுகளும் சேர்க்கப்படும் என்றும் கூறினார். தற்பொழுது இது திட்டமிடாத கொலை மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியது ஆகிய பிரிவுகளை போலீசார் இதுவரை சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் உயிரிழந்த அஞ்சலியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பரிசோதனை முடிவு வெளியானதில் அஞ்சலி பாலியல் வன்கொடுமை எதுவும் செய்யப்படவில்லை என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கை தெரிவிக்கும் நிலையில் விபத்து மற்றும் காருக்கு அடியில் சிக்கி பல கிலோமீட்டர் இழுத்துச் செல்லப்பட்டதாலேயே இளம்பெண் உயிரிழந்ததாகவும் இளம்பெண்ணின் அந்தரங்க பகுதியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான எந்தவித காயங்களும் தடயங்களும் இல்லை என்றும் பிரேத பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் நேரில் பார்த்தவர்கள் பலர் காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து கடுமையான கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பி வருகின்றனர். அதில் நடந்த சம்பவம் குறித்து நேரில் பார்த்த சில சாட்சிகள் போலீசாரிடம் தெரிவித்தும் கூட அங்கிருந்த காவலர்கள் மிகவும் அலட்சியமாக செயல்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த 2023 பிறக்கிறப்பவே டெல்லி நகரம் அதன் கோர முகத்தை காட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேரளாவில் ஒரு நாயை அதன் உரிமையாளர் தன்னுடைய காரில் கட்டி இழுத்து வந்ததற்கு அவர் கைது செய்யப்பட்டார். மக்களும் அவருடைய மனிதாபிமானமற்ற செயலை கண்டு கொதிச்சாங்க. ஆனால் இங்கே 2 சக்கர வாகனத்தில் வந்த ஒரு இளம்பெண்ணை காரில் மோதி விபத்தை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல் பல கிலோமீட்டர் தூரம் இழுத்து வந்து துடிதுடிக்க கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தில் காரில் வந்த 5 பேரும் இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு மக்கள் சொல்கிறாங்க. அதுவும் மது போதையில் இவங்கள் நடத்தியிருக்கக்கூடிய இந்த கொடூரமான சம்பவத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையானது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவக்குமார். தல தளபதியின் துணிந்த வாரிசுகளான ரசிகர்களுக்காக உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பில் தல தளபதியின் பல பரிமாணங்கள் நிறைந்த திரைப்படங்கள் கண்டு மகிழுங்கள். இந்தியா டெவலப் ஆக மாட்டேங்குது. நாங்க சொல்ல மாட்டோம் சார், செஞ்சு காட்டுறோம். ஆமா, உன்ன மாதிரி விஞ்ஞானிகள் இருக்க வரைக்கும் இந்தியா சீக்கிரம் டெவலப் ஆயிடும். இப்பொழுதே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.